ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உயர் ஊழல் சேனல். இன்றைக்கி நம்ம உயர் ஊழல் சேனலில் நீதித்துறை இந்த லெசன் ஃபுல் லெசனுக்குமே நம்ம லைன் பை லைன் க்வெஷ்சன் ஆன்சர்ஸ் வடிவில் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த லெசன் 8th ஸ்டாண்டர்டில் பாலிட்டியில் Term-3 செகண்ட் லெசனாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கேள்வி, ஒன்றிணைந்த மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை அமைப்பை கொண்டுள்ள நாடு எது? இந்தியா. அரசாங்கத்தில் முக்கிய பங்கு வகிப்பது எது? நீதித்துறை. அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக விளங்குவது எது என்றால் நீதித்துறைதான். மக்களை ஆள்வதற்கு ஓர் அரசாங்கத்தாலோ அல்லது நிறுவனத்தாலோ விதிக்கப்படும் விதிகளின் அமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாட்டின் பெயரால் நீதியை வழங்குகின்ற நீதிமன்றங்களின் அமைப்பை நீதித்துறை அப்படின்னு சொல்லுவோம். பண்டைய காலத்தில் நீதி என்ற கருத்து எதனுடன் தொடர்புடையதாக இருந்தது? சமயத்துடன் தொடர்புடையது. அரசர்களின் அவைகளில் எதன் அடிப்படையில் நீதி வழங்கப்பட்டது? தர்மத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டது. அதாவது நன்னடத்தை மற்றும் கடமையின் அடிப்படையில். பண்டைய இந்தியாவில் தனி மனிதனின் சமூக கடமைகளை வரையறுப்பது எதுன்னா ஸ்மிருதிகள் தான். எந்த வகையான ஸ்மிருதிகள் உள்ளன? எத்தனை வகையான ஸ்மிருதிகள் உள்ளன? மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, யக்ஞவல்கிய ஸ்மிருதி. துக்ளக் ஆட்சி காலத்தில் எந்த வகையான சட்டங்கள் தொகுக்கப்பட்டன? உரிமையியல் நடைமுறை சட்டம் தான் துக்ளக் ஆட்சியில் தொகுக்கப்பட்டது. அதற்கு என்ன பேருனா பைகோயி ஃபெரோஸ் ஷாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைகோயி ஃபெரோஸ் ஷாக்கிங்கிற சட்டம் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா ஃபஸ்ட்டு அரபு மொழியில் எழுதியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்திருப்பாங்க. இந்த பைகோயி ஃபெரோஸ் ஷாக்கி சட்டம் இருக்கு இல்லையா, அது பட்வாயி ஆலம்கீர் அப்படின்னு சட்டமாக பேர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. அது யாருடைய காலத்தில் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔரங்கசீப் காலத்தில் 1670 தான் மாற்றிருப்பாங்க. எந்த உயர்நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் அப்படின்னா கல்கத்தாவில் தான் 1862 உயர்நீதிமன்றம் வந்து கட்டினாங்க ஃபஸ்ட்டு. அதனால தான் அது ரொம்ப மிக பழமையான உயர்நீதிமன்றம். நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எது அப்படின்னா மிகப்பெரியதுன்னா அலகாபாத்தில் இருக்க உயர்நீதிமன்றம் தான். யாரால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையம் இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது? மெக்காலேவால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையம் தான் இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது. உரிமையியல் நடைமுறை சட்டம் எப்போது வந்தது? 1859. இந்திய தண்டனை சட்டம் எப்போது வந்தது? 1860. குற்றவியல் நடைமுறை சட்டம் எந்த வருடம்? 1861. எந்த ஆண்டு இயற்றிய இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது? 1935. இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது தொடங்கப்பட்டது? ஜனவரி 28 1950. உச்சநீதிமன்றம் அமைப்பதற்கு வழிவகுத்த சட்டம் 1773 ஒழுங்குமுறை சட்டம். உச்சநீதிமன்றம் முதன்முதலாக எங்கு நிறுவப்பட்டது? கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில்தான். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா எலிஜா இம்ஃபே. மத்ராஸ் மற்றும் பம்பாய் ஆகிய இடங்களில் உச்சநீதிமன்றங்கள் எப்போது நிறுவப்பட்டன? 1801 மற்றும் 1824. வாரன் ஹேஸ்டிங்ஸ் எந்த வகையான நீதிமன்றத்தை ஏற்படுத்தினார்? சிவில் வழக்குகளை விசாரிக்க ஊரக குடிமையியல் நீதிமன்றமும், குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கிறதுக்காக ஊரக குற்றவியல் நீதிமன்றத்தையும் ஏற்படுத்தினார். நீதிமன்றங்களின் மேல்முறையீட்டை விசாரிக்க ஏற்படுத்தப்பட்டவை எவைனா சதர் திவானி அதாலத், அதாவது குடிமையியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தான் சதர் திவானி அதாலத். அதே குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை சதர் நிசாமத் அதாலத் அப்படின்னு சொல்லுவோம். உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமுறையை மறுசீரமைத்தவர் யாருன்னா காரன் வாலிஸ் பிரபு தான். மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டு கல்கத்தா, டாக்கா, முர்ஷிதாபாத் மற்றும் பாட்னா ஆகிய இடங்களில் மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டது யாருடைய காலத்தில்? காரன் வாலிஸ் பிரபு காலத்தில். 4 மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது என்றால் வில்லியம் பெண்டிங் காலத்தில். 1966 நடைமுறை மற்றும் வழிமுறைகள் உச்சநீதிமன்ற விதிகளை ஒழுங்குபடுத்த ஏற்படுத்தப்பட்ட அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது என்றால் 145 ஆர்டிக்கல் தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 4வது அத்தியாயத்தின் கீழ் பகுதி 5 எது? ஒன்றிய நீதிமன்றம் தான் பகுதி 5 குறிக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அத்தியாயம் 6 கீழ் பகுதி 6 இயங்குவது எது?
துணை நீதிமன்றங்கள். உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை வகுத்து கூறுவது எது என்றால், சட்டப்பிரிவுகள் 124-147 வரை. எந்த ஒரு நீதிமன்றத்தின் வழக்குகளையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது எதுனா இந்திய உச்சநீதிமன்றம்தான். வழக்குகளை ஒரு உயர்நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வழிவகுப்பது இந்திய உச்சநீதிமன்றம். கீழ் நீதிமன்றங்களிலிருந்து வரும் மேல்முறையீடுகளை விசாரிப்பது எது என்றால் உயர்நீதிமன்றம்தான். அடிப்படை உரிமைகளை பெறுவதற்காக நீதி பேராணைகள் வழங்கும் அதிகாரம் கொண்ட நீதிமன்றம் உயர்நீதிமன்றம். கீழ் நீதிமன்றங்களை கண்காணிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் அதிகாரம் கொண்ட நீதிமன்றம் உயர்நீதிமன்றம். மாவட்ட எல்லைக்குள் எழும் வழக்குகளை கையாள்வது எது? மாவட்ட நீதிமன்றம். கீழ் நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பின் மேல்முறையீடுகளை விசாரிப்பது எதுனா மாவட்ட நீதிமன்றம் தான். கீழ் நீதிமன்றம் இருக்கும், அங்கேருந்து வர இதுக்கு மேல்முறையீடுக்கு எங்கே போகும் அப்படின்னா மாவட்ட நீதிமன்றத்துக்கு போகும். கடுமையான குற்றவியல் தொடர்பான வழக்குகளை தீர்மானிப்பது மாவட்ட நீதிமன்றம். உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை பரிசீலிப்பது துணை நீதிமன்றங்கள். ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவ ஞானி யாரு அப்படின்னா மாண்டெஸ்கியூ. இவர் தான் வந்து புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவ ஞானி. ஓகேங்களா? சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை ஆகிய மூன்று பிரிவுகளாக அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்ற அதிகார பகிர்வு கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டவர் யார்னா மாண்டெஸ்கியூ தான். மாவட்ட அளவில் சிவில் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் மாவட்ட நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறோம். குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்களை அமர்வு நீதிமன்றம் சொல்கிறோம். சரிங்களா? கிராம அளவில் உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை விசாரிப்பவைய பஞ்சாயத்து நீதிமன்றம்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? கிராம அளவில் இருந்ததுன்னா அது பஞ்சாயத்து நீதிமன்றம். அதே வந்துட்டு மாவட்ட அளவில் குற்றவியல் வழக்குகளை விசாரித்தா அதுக்கு பேர் அமர்வு நீதிமன்றம். மாவட்ட அளவில் சிவில் வழக்குகளை விசாரித்தா அது மாவட்ட நீதிமன்றம். அடுத்தது, நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பது வருவாய் நீதிமன்றங்கள். லோக் அதாலத் மறுபெயர் என்ன அப்படின்னா மக்கள் நீதிமன்றத்துக்கு தான் லோக் அதாலத்துன்னு சொல்லுவோம். விரைவான நீதியை வழங்க ஏற்படுத்த அமைக்கப்பட்ட நீதிமன்றம் லோக் அதாலத். மக்கள் முன்னிலையில் மக்கள் பேசும் மொழியிலேயே பிரச்சனையை விசாரித்து தீர்வு காண்பது தான் லோக் அதாலத். லோக் அதாலத்திற்கு தலைமை வகிப்பவர்கள் யார் என்றால் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது ஒரு சமூக பணியாளர், ஒரு வழக்கறிஞர். வழக்கறிஞர்கள் இல்லாமல் வழக்குகள் முன்வைக்கப்படுவது எதில்னா லோக் அதாலத் தான். பரஸ்பர ஒப்புதல் மூலம் வழக்குகளை தீர்த்து வைப்பதும் இந்த லோக் அதாலத் தான். முதல் லோக் அதாலத் எங்கு நடைபெற்றதுனா 1982 குஜராத் மாநிலத்தில் ஜுனாகத்தில் நடைபெற்றது. நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் கீழ் நீதிமன்ற வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்திற்காக தோற்றுவிக்கப்பட்டது எது அப்படின்னா விரைவு நீதிமன்றங்கள். 2000 தோற்றுவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? எந்த இயர்னா 2000. கிராமப்புற மக்களுக்காக சட்ட உதவி மற்றும் சேவைகள் வழங்குவதற்காக எது ஏற்படுத்தப்பட்டதுன்னா தொலைதூர சட்ட முன்னெடுப்பு ஏற்படுத்தப்பட்டது. சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம், மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கூட்டு முயற்சியுடன் தொடங்கப்பட்டது எது என்றால் தொலைதூர சட்ட முன்னெடுப்பு. குடும்பம் தொடர்பான சட்ட விவகாரங்களை கையாள்வது எது? குடும்ப நீதிமன்றம். குடும்ப நீதிமன்றத்தை எவ்வாறு அழைக்கலாம்? உரிமையியல் நீதிமன்றம் என்று அழைக்கலாம். கிராமப்புற மக்களுக்கு இடர்களை தீர்க்கும் ஒன்றாய் இருப்பது நடமாடும் நீதிமன்றங்கள். கிராமப்புற மக்களிடையே நீதி அமைப்பு பற்றி அதிக விழிப்புணர்வை உருவாக்கி அவர்களது செலவை குறைத்து அவர்களின் வாழிடங்களிலேயே நீதியை வழங்க வகை செய்வது நடமாடும் நீதிமன்றம். ஈ நீதிமன்றங்கள் எப்போது தொடங்கப்பட்டது? 2005. பொதுமக்கள் மற்றும் வழக்குரைஞர்கள் நேரடியாக வழக்கு நிலை மற்றும் அடுத்த விசாரணை தேதிகளை கட்டணமின்றி கேட்டறிவது எதன் மூலம்னா இந்த ஈ நீதிமன்றம் மூலம்தான். மக்களாட்சி நாட்டில் முக்கிய பங்கு வகிப்பது நீதித்துறை. அரசியலமைப்பு சட்டத்தின் பொறுப்பாளராகவும் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலராகவும் இருப்பது நீதித்துறை. நன்கு கட்டமைக்கப்பட்ட மற்றும் சுதந்திரமான நீதித்துறை அமைப்பை கொண்ட நாடு எது என்றால் இந்தியா. நீதித்துறையின் செயல்பாடுகள் யாவை? தகராறுகளை தீர்வு செய்தல், நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம், சட்டத்தை நிலைநிறுத்துதல் மற்றும் அடிப்படை உரிமைகளை செயல்படுத்துதல். இதுதான் நீதித்துறையின் செயல்பாடுகள். அடுத்தது, சட்ட சேவைகள் அதிகார சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பதுனா 1987. சமுதாயத்தின் நலிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட உதவிகள் வழங்குவதோடு பிரச்சனைகளுக்கு இணக்கமான தீர்வு காண லோக் அதாலத்தை ஏற்பாடு செய்வது எது அப்படின்னா தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம்தான்.
அடுத்தது இந்தியாவின் மிக உயர்ந்த நீதிமன்றம் எதுனா உச்சநீதிமன்றம் தான் சொல்லுவோம். உச்சநீதிமன்றம் எங்க இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், புதுடெல்லியில இருக்கு. மத்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளையும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பது எது அப்படின்னா உச்சநீதிமன்றம் தான். உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரத்தை பெற்ற நீதிமன்றமும் உச்சநீதிமன்றம்தான். ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய எந்த நீதிமன்றம் சான்றிதழ் வழங்க வேண்டும்னா உயர்நீதிமன்றம் வந்து சான்றிதழ் வழங்கணும். அப்போ தான் அதை வந்து உச்சநீதிமன்றம் வந்து மேல்முறையீடு செய்ய முடியும். சரிங்களா, உச்சநீதிமன்றத்தில் நம்ம மேல்முறையீட்டுக்கே போக முடியும். குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்படும் போது முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி குறித்த ஆலோசனை வழங்கும் அதிகாரத்தை பெற்றிருப்பது உச்சநீதிமன்றம் தான். ஓகேங்களா, நீதி பேராணை அதிகார வரம்பு உச்சநீதிமன்றத்துக்கு ஆர்டிகல் 32, உயர்நீதிமன்றத்துக்கு பார்த்தீங்கன்னா 226. சரிங்களா, நீதிமன்ற நடவடிக்கைகளை பராமரிப்பது எதுனா ஆவண நீதிமன்றம். நீதிமன்றங்களின் செயல்பாட்டை கண்காணிப்பது சிறப்பு அதிகாரங்கள். உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்புகள் என்னென்னா முதன்மை அதிகார வரம்பு, மேல்முறையீட்டு அதிகார வரம்பு, ஆலோசனை அதிகார வரம்பு, நீதி பேராணை அதிகார வரம்பு, ஆவண நீதிமன்றம், சிறப்பு அதிகாரங்கள். மாநிலங்களின் மிக உயர்ந்த நீதிமன்றம் எதுனா உயர் நீதிமன்றம்தான். இரண்டு அல்லது மூன்று மாநிலங்கள் தங்களுக்கென ஒரு பொதுவான நீதிமன்றத்தை கொண்டிருப்பதற்கு உதாரணம் எந்தெந்த ஸ்டேட்டுன்னு கேட்டிருக்காங்க, பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர். சரிங்களா, இந்த மூணுக்கும் சேர்த்து ஒரே நீதிமன்றம் தான் இருக்குது, காமனாக நீதிமன்றம் ஒன்று தான் இருக்குது. நீதித்துறை எத்தன்மையுடையது, சுதந்திரம் மற்றும் நடுநிலைத்தன்மையை உடையது. நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும், அதே வேளையில் திறமை மிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் அவையில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. மேலும் வினா என்னவென்றால், எப்படி இந்த இரண்டு நோக்கங்களையும் பாதுகாக்க முடியும்? இந்த கூற்றை கூறியவர் யாரு? B.R. அம்பேத்கர் அவர்கள், டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள்தான். இந்தியாவில் எத்தனை வகையான சட்டப்பிரிவுகள் உள்ளனனா இரண்டு சட்டப்பிரிவுகள் உள்ளன. ஒன்று உரிமையியல் சட்டம், இன்னொன்று குற்றவியல் சட்டம். சரிங்களா, பணம் சொத்து மற்றும் சமூகம் தொடர்பான பிரச்சனைகளை கையாள்வது உரிமையியல் சட்டங்கள் தான். நடத்தைகள் மற்றும் செயல்களை விசாரிப்பது குற்றவியல் சட்டத்தில் வந்துடும். பொது நலனை பாதுகாப்பதற்காக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் வழக்கு எதுனா பொதுநல வழக்குன்னு சொல்லுவோம். பொதுநல வழக்குனா என்ன அப்படின்னா, சாலை பாதுகாப்பு, மாசுபாடு, சமய உரிமை, அடிப்படை மனித உரிமைகள்னு எல்லாருக்கும் காமனாக இருக்க விஷயத்தை எடுத்துகிட்டு அது மேலே வந்து இப்போ கேஸ் போடுறது தான் வந்து பொதுநல வழக்குன்னு சொல்லுவோம். அது நமக்கு தெரிஞ்சது தான். FIR என்பது என்னென்னா முதல் தகவல் அறிக்கை, அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசன் வந்து ஓவர் ஆகுது. இதில் 90 குவெஷின்ஸ் வந்து இருக்குது. இந்த லெசனுக்கு இந்த குவெஷின்ஸை மட்டுமே நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு லெசனோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.